ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி ஸ்டூபான்னு ஒரு இடம் இருக்குது டெல்லியில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட் டெம்பிள். அது ஒரு கார்டனுக்கு நடுவில் இருக்குது. சரி, அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இந்திரபிரசா ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த சாந்தி ஸ்டூபாவோட நியரஸ்ட் மெட்ரோ வந்து நிசாமுதீனம். அதுலேயும் நீங்கள் இறங்கி ஆட்டோலேயோ இல்லை இரிக்ஷா இருக்குது, அதுலேயும் நீங்கள் வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம். பெர் ஹெட் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோ. ஸோ நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. இது ஒரு பெரிய பார்க். அது இந்திரபிரஸ்தா பார்க்குக்கு நடுவில் இருக்குது இந்த சாந்தி ஸ்டூபா. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கோம் இந்த விஸ்வசாந்தி ஸ்டூபா. அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து மார்பிள்லேயே மேக் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ நல்லா இருந்தது எங்கேருந்து இந்த வியூ. ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஸ்டூபாக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நல்ல ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்குது. இந்த கார்டனில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேஃபட்டேரியா, அப்புறம் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடாக போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறமா ஸ்டூபாக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில் கிளைமேட்டில் தான் இங்கே வந்திருக்கோம். ஈவினிங் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் வார்மாக நல்லாயிருக்கு எங்களுக்கு இங்கே. இங்கே எல்லா பீப்புள் உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ஒயிட் ஃப்ளவர்ஸ், பிங்க், எல்லோ அப்படின்னு அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. சுற்றி இப்படி தான் இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்களுக்கு ப்ளே ஏரியா இருக்கிறதுனால அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ காலையிலே வந்துட்டாங்க அப்படின்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஈவினிங். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஒரு ஃப்ளவர்ஸ் கூட விடலை, ஒவ்வொரு செட்லேயும் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். ஸோ இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டே இருக்காங்க அவங்க, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் யாரும் வந்து எடுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க அவங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒயிட் ஃப்ளவர்ஸ், அப்புறம் பிங்க்கு, அதுக்கு அடுத்தது எல்லோ ஃப்ளவர்ஸ் வந்தது. அழகாக இருந்தது அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ எங்கள் ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் ஓவர். ஸோ நாங்கள் இப்போ போய் பார்க்கலாம் ஸ்டூபாவை பார்க்கலாம் வாங்க. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னாக்க ஃபுட் கோர்ட் இருக்குது. நீட்டாக அங்கே இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுட் கோர்ட் தாண்டி வந்தோம் இல்லையா, வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியா இருக்குது. பசங்களுக்கெல்லாம் ஜாலி தான் இங்கே வந்தாக்க, என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா. நல்லா பெருசாகவே இருந்தது இந்த ப்ளே ஏரியா. ஸ்வானன் நல்லா விளையாடினான் இங்கே கொஞ்ச நேரம். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டூபாவை பார்க்க போகலாம். ஸோ அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த ஸ்டூபா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேட்வே வந்துட்டு இந்த ஸ்டோனில் இது பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் கோவிலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்தம்பத்தில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த புத்தாவோட இம்ப்ரெஷன்ஸ்லாம் அந்த ஸ்டோனில் இருந்தது. இந்த ஒரு ஜப்பான் அண்ட் த புத்திசம் அந்த ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லான் இது. லானுக்கு நடுவில் இந்த ஸ்டூபாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூபாவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட பில்டிங் இது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் கிட்டக்க ரெண்டு சிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூபா பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2004 வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. November 14, 2007 வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தலைலாமா வந்து இந்த ரிலிக்ஸ் அண்ட் சாக்ரட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க இந்த ஸ்டூபாக்கு. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.
ஸோ இந்த ஸ்டூபாக் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மவுண்ட் ஃபியூஜி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்கு. ஃபென்ஸ் போட்டிருந்தாங்க, யாரையும் அலோவ் பண்ணல அந்த சைடு. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறலாம். ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஆர்கிடெக்சரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ மேலே ஏறினதுக்கப்புறமா ஒரு 10 steps வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 4 sides வந்து புத்தாவோட அந்த ஸ்டாச்சு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா க்ளீனாக இருந்தது இந்த ஏரியாவே. ஸோ இந்த விஸ்வ சாந்தி ஸ்டூபா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் டெல்லிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.